Hello friends, welcome back to the channel K.S.organics. Ellare eppdi irkeenga innikana video la vandu or composting method da nama paakaporum. So idhukku per paathutinga appadina namakku tower composting appdi nama solluvom. Endha or effort um illama normalana or poothottile பூ செடியோடவே வந்துட்டு கம்போஸ்டிங்குமே வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி கம்போஸ்டிங் பண்ணும்போது நம்ம தனியாக வந்துட்டு செடிகளுக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்னு கவலைப்பட தேவை இருக்காது. அதே மாதிரி கம்போஸ்ட் பின்னில் நம்ம தனியாக போட்டு வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆச்சு, புழுக்கள் வந்துடுமோ இல்லை ஸ்மெல் வந்துடுமோ அப்படின்ற பயம் வந்துட்டு இந்த வகையான கம்போஸ்டிங் வந்து நமக்கு இருக்காது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு லிட்டர் வாட்டர் கேன் இல்லைனா 2 லிட்டர் வாட்டர் கேன், நமக்கு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் கேன் எடுத்துட்டு கீழே இருக்க அந்த பாட்டமை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ அந்த கேப்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் வந்து வெளியில் வர்றதுக்கு, அந்த கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஒரு லிக்விட் மாதிரியான ஒரு ஃபர்டிலைசர் வந்து அந்த பாட்டிலிருந்து வெளியில் செடிக்கு டைரெக்டாக போகிறதுக்காக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம எந்த பாட்டில் வைக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த பாட்டில் நல்லாவே வந்து அழுத்தி வச்சுருங்க. அந்த மூடியில் நம்ம போட்ட ஹோல்ஸில் வந்துட்டு மண் எதுவும் போய் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன கல் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு லேயர் வந்து கொஞ்சமாக மண் இல்லைனா குக்குப்பீட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு நம்ம கிச்சன் வேஸ்ட்டு, இலைத்தலை குப்பை, இந்த மாதிரி நமக்கு மக்கக்கூடிய எல்லா வகை குப்பையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அசைவ கழிவுகள் மட்டும், அதாவது மீட்டு சிக்கன் இந்த மாதிரியான நான்வெஜ் வேஸ்ட்டு மட்டும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து புழுக்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கிச்சனில் வரக்கூடிய நமக்கு பூண்டுத்தோல், வெங்காயத்தோல், காய்கறி வேஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு லேயருக்குமே வந்துட்டு இடையில மண் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஸோ ஒரு லேயர் வந்துட்டு கிச்சன் வேஸ்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் இல்லைனா குக்கோபீட் நமக்கு எது அப்போ கிடைக்குதோ அதை நம்ம போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் வந்துட்டு அந்த வேஸ்ட்டை வந்து மேலே போட்டுவிட்டு இப்படி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வச்சிடலாம். இலைத்தலை குப்பைகள்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கவர் அதெல்லாமே வந்து இல்லாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்துட்டு நமக்கு அன்னன்னைக்கு வீட்டில் வரக்கூடிய கிச்சன் வேஸ்ட்லேருந்து வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த கொக்கோபீட் கூட ஒரு மண்புழுக்கள் கிடைச்சிது. ஸோ அதையுமே வந்து நம்ம அதுக்குள்ளே போடலாம். ஸோ மண்புழுக்கள் போடும்போது கம்போஸ்டிங் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விடவே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக செடிக்கு தண்ணி ஊற்றும்போது இந்த வாட்டர் கேன்லேயுமே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு வரும்போது நம்ம போட்ட கிச்சன் வேஸ்ட்டு அண்ட் அந்த இலைத்தலை குப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா மக்க அதோட சத்துக்களோடு வந்து தண்ணீர் வந்து கீழே வடியும். ஸோ இது வந்துட்டு நம்ம செடிக்கு நம்ம தனியாக உரம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இதிலிருந்து வரக்கூடிய சத்துக்களே வந்து நம்ம செடியோட வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்கும். இதில் இருக்க வேஸ்ட் எல்லாமே வந்து மக்கும்போது நம்ம ஃபில் பண்ண வாட்டர் பாட்டில் வந்துட்டு நல்லாவே வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் கீழே குறையும். இந்த மாதிரி குறையும் போது நமக்கு ரெகுலராக 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் வந்து கிச்சன்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை மறுபடியுமே போட்டு ஃபில் பண்ணிட்டு வரலாம். இந்த பாட்டிலுக்கு வந்துட்டு நம்ம அப்படியே ஓப்பனாக வைக்கக்கூடாது. இதை கட் பண்ணும்போது அந்த பாட்டிலோட அந்த மேல் பீஸ் இருந்தால் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான நர்சரி கவர்ஸ் வந்து நம்ம செடி வாங்கும்போது கிடைக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிடலாம்.
மறுபடியும் வேஸ்ட்டு வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது இந்த கவரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எதுக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பூச்சி எதுவும் வந்து அரிக்காமல் புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரியான கம்போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.